Hi friends, welcome to Abhinav Raghav Creations. இன்னைக்கு நம்ம அபினவ் ராகவ் கிரியேஷன்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா நர்ஸ் டே க்ரீட்டிங் கார்டு. அது நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டிருக்கேன். அது வந்து அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து மூணு கலர் ஏஃபோ கலர் பேப்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், சிசர், பிளாக் ஸ்கெட்ச், காம்போஸ், ஃபெவிகால். இது தான் நம்மளுக்கு தேவை, வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அது எப்படி செய்வது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வெறும் எல்லோ கலர் மட்டை தான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லோ கலருக்கு நம்ம வந்து இதான் மெயின். இப்போ நான் இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஈவனாக மடித்து வச்சுருக்கேன். இங்கே நான் வந்து நர்ஸ் ஃபோட்டோ மாதிரி வரையலான்னு இருக்கேன். அதுக்கு நான் காம்போஸு இந்த மாதிரி சர்க்கிள் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு சர்க்கிள் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இதுதான் சர்க்கிள் மாதிரி வச்சுருக்கேன். காம்போஸ்ட் வச்சு நம்ம போட்டுட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இப்போ நம்ம முடி வரையலாம். இதுக்கு மேலே நம்மளுக்கு காம்போஸ்ட் தேவையில்லை. அதுக்கு முன்னாடி நம்ம முடி வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி வரைஞ்சிட்ட பிறகு டார்க்காக வரையக்கூடாது. என் பென்சில் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால இப்போ நான் ஐஸ் வரைஞ்சிக்கிறேன். இப்போது நான் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போது நம்ம கேப் வரையணும். அதுவும் நான் உங்களுக்கு வரைகிறேன். கண் வந்து எனக்கு சரியாக வரல மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு இது ஓகே. இப்போ நம்ம இது வரைஞ்சிக்கலாம். நான் வந்து என்னோடய ட்ராயிங்கோட கீழே வச்சு தான் வரைகிறேன். இப்போ இப்படி வச்சு இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதை நம்ம பிளாக் வச்சு நம்ம பிளாக் கிரவுண்ட் போடணும். அது உங்களுக்கு காட்டுறேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து முதல்ல இதை கட் பண்ணிக்கலாம். இருங்க, உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணால் எழுதுகிற மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இதுக்கு வந்து பிளாக் க்ரௌண்ட் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த மாதிரி பிளாக் க்ரௌண்ட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு ப்ளூ கலர் கலர் பேப்பர் எடுத்து அதை பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் கையில் என்ன கலர் பேப்பர் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் கட் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் நம்ம ரவுண்ட் போடணும். அது உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த மாதிரி நான் ரவுண்ட் போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி நம்ம நான் வந்து ரெண்டு வேணும் எனக்கு, அதனால நான் ஒரே ஒரு இடத்துல சர்க்கிள் பண்ணிட்டு ரெண்டாக மடிச்சு வச்சுருக்கேன். சிசர்னா சின்ன பசங்க கையில் தராதிங்க. இந்த மாதிரி நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இங்கே ஒன்று பேஸ்ட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பென்சில் எடுத்து இந்த கம் பண்ணி அதில் நான் இந்த மாதிரி பண்ணி இந்த சைட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வந்து ஒரு பேப்பர் மாதிரி ஒட்டி அதுக்குள்ள நம்ம எழுதிக்கலாம். உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு மேலே பிளாக் ஸ்கெட்சை வச்சு எழுதலாம். இப்போ நான் எழுதுறேன். நம்பர் தேங்க்யூன்னு போட்டுக்கலாம். இது ஃப்ரெண்ட் பேக்.
இங்க வரணும் சின்னதா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.